அரியலூர் மாவட்டம் சாப்பிடுவோர் ஒன்றியம் அம்பாப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பாப்பூர் கிராமத்தில் இன்று ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு வீதிக்கு ஏபிஜே அப்துல் கலாம் என்ற பெயரை வைத்துள்ளார்கள். இந்த சம்பவமானது மிகவும் சிறிய சம்பவமாக இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆழமான மிகவும் சிந்தனை உள்ள கருத்தோடு இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய இந்திய பாரத தேசத்தை வல்லரசு நாடாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பெயரை இந்த கிராமத்திற்கு வைத்துள்ளார்கள் என்பதை இளைஞர்களை நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று கேட்டால் இந்த சமுதாயத்தில் மதுவுக்கு அடிமையாகி கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி வீணாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் தாம் படிக்க வேண்டும், ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மாரி வர வேண்டும், இந்த நாட்டிற்கு நாம் சேவை செய்ய வேண்டும், நமது கிராமம் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும், ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் ஒரு உயர்ந்த உள்நோக்கத்தோடு இந்த எங்கள் கிராம தெருவுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் நகர் என்று பெயர் வைப்பதற்கு என்னிடம் அணுகிய போது நான் இதை மனதார பாராட்டி நல்ல கருத்து நல்ல செய்தி, இதற்கு நானும் உங்களோடு உறுதுணையாக நிற்கிறேன், நமது பஞ்ச ஊராட்சியில் எந்தவித ஜாதி முதலுக்கும் மதம் முதலுக்கும் இல்லாமல் இளைஞர்கள் நல் வழியில் சென்று நன்றாக படித்து இந்திய தேசியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ஊராட்சி மன்ற தலைவர் மு கலியபெருமாள், அம்பாப்பூர் காப்பூர் ஒன்றியம் அரியலூர் மாவட்டம். தெரியுங்க நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய தோற்றமும் கருத்தும் மிக மிக மிகவும் ஆழமானவை. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு இளைஞர் சமுதாயம் தங்களுடைய வாழ்வில் படிப்படி முன்னேற காலகட்ட சமுதாயத்தில் சாதியின் பெயரால் இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்லாமல் நம்மளுடைய சகோதரத்துவத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இளைஞர்களெல்லாம் நீங்கள் நன்றாக படித்து டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி இன்னும் பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அரசாங்கம் கல்விக்கு நமக்கு நிறைய செலவு பண்ணுது. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு